அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இபி பில் அதிகமாக வருவதை எப்படி குறைக்க போகிறோம் இந்த இபி பில் எதனால் அதிகமாக வருது நம்மளுடைய யூசேஜை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில் அதிகமாக வருது சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம் இது எதனால் வருது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபேஸ் சர்வீஸும் ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் சர்வீஸ் பார்த்திங்கனா கௌண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு சர்வீஸும் அதே போல் செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு சர்வீஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு மீட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா யூசேஜ் ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் இபி பில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது ஸோ அதாவது த்ரீ ஃபேஸ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இபி பில் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அதே போல் இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி பில் ரொம்ப அதிகமாக தான் வருது இந்த மாதிரி ஒரு வீட்டில் ரெண்டு மூணு சர்வீஸ் இருந்தாலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூட்ரல் மிங்கில் இருக்கும் ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும்னு பார்த்திங்கனா ஸோ எல்லா லோடும் ஆன் பண்ணிவிட்டு மீட்டரில் நீங்கள் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் ஸோ அதாவது ஃபேஸ் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ ஆம்ஸ் இருக்குது நியூட்ரல் ஆம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஃபேஸ் ஆம்ஸுக்கும் நியூட்டல் ஆம்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நியூட்ரல் மிங்கில் இருந்துச்சுன்னா தான் அந்தமாதிரி பிரச்சனை இருக்கும் அதே போல் இதில் எர்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிள் வந்து காமிக்கும் அந்த எர்த்தையும் சிம்பிள் காமிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ மீட்டரில் லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மீட்டரில் பாருங்கள் ஃபேஸ் ஆம்ஸ் வந்து பதினாறு ஆம்ஸ் எடுக்குது நியூட்ரல் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஆம்ஸ் தான் எடுக்குது ஸோ அப்போ மீதி இருக்கிற டேம்ஸ் பார்த்திங்கன்னா வேறு நியூட்டலில் நம்மளுக்கு மிங்கில் ஆகியிருக்கு ஸோ எந்த லைனில் அந்த நியூட்ரல் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நியூட்ரல் லிங்கில் டேரக்டாக இது மாதிரி கிளாமீட்டர் போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நியூட்டல் ஆம்ஸ் வந்து நைன் ஆம்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஃபியூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ த்ரீ ஃபேஸ் லைன் எல்லாமே நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ ஃபியூஸையும் நம்ம எதுவும் ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ மூணு ஃபீஸ் கரையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரலில் செவன் பாயிண்ட் நைன் ஆம்ஸ் கிட்டே நம்மளுக்கு இருக்கு ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸோடைய ஃபேஸும் த்ரீ ஃபேஸ் சர்வீஸோடைய நியூட்ரலும் சேர்ந்து ஒரு லோடு வந்து நம்மளுக்கு ரன் இருக்கு ஸோ இதனால் தான் நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸ் வேறையும் நியூட்ரல் ஆம்ஸ் வேறையும் நம்மளுக்கு டிஃப்ரன்ஷேட் ஆகுது ஸோ ஃபேஸ் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆம்ஸ் எடுக்குது ஆனால் நியூட்ரல் ஆம்ஸ் பாருங்கள் எயிட் ஆம்ஸ் தான் எடுக்குது ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டரில் ஸோ எக்ஸஸான ரீடிங்ஸ் வந்து நம்மளுக்கு கன்சூம் ஆகும் அதே போல் நியூட்ரல் எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மீட்டரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகும் ஸோ த்ரீ ஃபேஸ் லைனோடைய ஃபியூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த ஃபியூஸை நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அதே போல் செகண்ட் ஃப்ளோரோடைய சிங்கிள் ஃபேஸ் மீட்டரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ நியூட்ரல் வந்து மிங்கில் இருக்கு ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா இதில் எர்த்திங் சிம்பிள் வந்து காமிச்சிட்ருக்கு மீட்டரில் ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸ் காமிக்கும் ஒரு சில மீட்டரில் காமிக்காது ஸோ நான் டேரெக்டாக நம்ம இது மாதிரி கிளாம போட்டு செக் பண்ணிக்கலாம் இதில் ஃபேஸ் ஆம்ஸுக்கும் நியூட்ரல் ஆம்ஸுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் மேலே டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது நியூட்ரல் ஆம்ஸுக்கும் ஃபேஸ் ஆம்ஸுக்கும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் இவெர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது த்ரீ ஃபேஸ் லைனில் இன்வெர்ட் போட்டிருக்காங்க அதோடைய அவுட்புட் ஃபேஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க அதே போல் செகண்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸோட நூற்றலேயும் அதே போல் செகண்ட் ஃப்ளோரோடைய சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸோட நியூட்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குடியோடு எல்லாமே ரன் இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம எந்த லைட்டிங் ஃபேன் எது யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய நியூட்ரலும் கிரௌண்ட் ஃப்ளோரோடைய ஃபேஸும் நம்மளுக்கு ரன் ஆகும் ஸோ அப்போ ரெண்டு மீட்டருமே ஈவனாக ரன் ஆகிட்டு இருக்கும் இது மாதிரி நம்ம கொடுக்கவே கூடாது ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு சர்வீஸ் இருக்குது ஆனால் ஒரே ஒரு இன்வெர்டர் தான் வந்து போட்டிருக்காங்க அதாவது கே வீட்டில் இருக்கக்கூடிய த்ரீ ஃபேஸ் லைனில் அந்த இன்வெர்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதோடய அவுட் புட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் வேஸ் மீட்டரு இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு தனி சிங்கிள் பேஸ் மீட்டர் வந்து இருக்குது இது மாதிரி ஒரு வீட்டில் ரெண்டு மூணு சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்வெட்டர் நம்ம காமனாக கொடுக்கக்கூடாது அப்படி இன்வெர்டர் நம்ம காமனாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் இன்வெட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் நம்ம எதுவுமே நம்ம பண்ண தேவை ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் அந்த இன்வெர்டர் லைன் கொடுக்கணும் அப்படின்னா தனியாக வந்து நியூட்ரல் நம்ம இழுக்கணும் அதாவது ஃபேன் பாயிண்ட்டு லைட்டிங் பாயிண்ட்டு ஸோ எதே இதெல்லாம் நம்ம இன்வெர்டர் லைன் கொடுக்க போகிறோமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனி நியூட்ரல் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் கௌண்ட் ஃப்ளோர்லையும் இருக்கக்கூடிய இன்வெட்டர் லைன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக நியூட்ரல் வந்து எடுக்கிறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஒர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கிரே கலர் ஒயர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒயரோடைய கலர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எந்த கலர் ஒயர் யூஸ் பண்ணலையோ அந்த கலர் ஒயரை நம்ம சூஸ் பண்ணுறது இருக்கும் ஸோ யூஸ் பண்ண கலரே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும் ஸோ எதோட இயட்ருன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் இருக்கலாம் இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கலர் ஒயரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரேவை தவிர்த்து மீது எல்லா ஒயருமே யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம கிரே கலர் ஒயர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் கிரே கலர் ஒயர் அப்படின்னாலே நமக்கு இன்வெர்டருடைய நியூட்டல் ஒயர் நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து மென்ஷன் பண்ணிடலாம் ஸோ நம்மளே இல்லைனாலும் எந்த எலக்ட்ரிஷியன் வந்து செக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஒயர் இன்வெர்டரோடைய நியூட்ரல் ஒயர்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும் அதே போல் இன்வெர்டர் லைன் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சுட்சு பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வந்து நியூட்ரல் இழுத்துறோம் சப்போஸ் அந்த சுட்ச் பாக்ஸில் ஏதாவது சாக்கெட் வந்து இன்வெட்டர் லைன் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த நியூட்ரல் நம்ம கொடுக்கலாம் ஸோ அதனால் நம்ம எல்லா சுட்ச பாக்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல் வந்து செப்பரேட்டாக இழுத்துருப்போம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு சர்வீஸ் மூணு சர்வீஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதுவே நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது சப்போஸ் லீக்கேஜ் ஏதாவது ஆச்சு இல்லை மீட்டர் ஏதாவது ஃபால்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு இவி பில் எக்ஸஸாக வரும் ஸோ மற்றபடி நம்மளுக்கு நியூட்ரல் மிங்கிள் ஆகிறதுக்கோ சொல்ல வேறு லைனும் நம்மளுக்கு மிங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு சில இடத்துல கண்டிப்பாக வந்து லைன் மிங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டருங்க ஸோ மோட்டருக்கு நம்ம டூவேஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருப்போம் அதாவது மேல் வீட்டிலேருந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணுற மாதிரியும் அதே போல் கீழே வீட்டில் இருந்து நம்ம மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம வச்சிருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்மளுக்கு மோட்டருக்கு டேரெக்டாக நியூட்ரல் வந்து கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் வந்து லைன் எடுத்துருப்பாங்க ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ஃபேஸும் கிரவுண்ட் ஃப்ளோரோடைய நியூட்ரலும் சேர்ந்து அந்த மோட்டர் ஓடும்போது ரெண்டு மீட்டருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக ரன் ஆகுங்க ஸோ இது மாதிரி வே சுவிச்சுக்கு நம்ம லைன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கீழ் வீட்டோடைய நியூட்ரல் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ் வீட்டுடைய ஃபேஸை தான் எடுத்துக்க முடியும் நம்ம மேல் வீட்லேயும் கொடுக்கணும் அதே போல் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெண்டு சர்வீஸ் இருக்க வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு சர்வீஸில் மோட்டர் ஓர மாதிரியும் இன்னொரு மாதத்துக்கு ஒரு சர்வீஸில் மோட்டர் வர மாதிரியும் பார்த்திங்கன்னா டூவே சுட்சில் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அது மாதிரி கொடுக்கக்கூடாது ஸோ அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் டூவே சுவிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே நியூட்ரல் தான் இருக்கும் அது மாதிரி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதே போல் ஒரு சில வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஹீட்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டூ வே சுச்சும் கிரௌண்ட் ஃப்ளோர் ஒரு டூ வே சுட்சும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு ஹீட்டர் ஆகும் மேலே ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு ஹீட்டர் ஆகிற மாதிரி நம்மளுக்கு லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மாதிரியான இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய நியூட்ரல் நம்மளுக்கு ஹீட்டருக்கு போயிடும் கிரௌண்ட் ஃப்ளோருடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு போகும் ஸோ அப்போ சுவிட்சை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டருமே ஈவனாக ரன் ஆகும் ஸோ இது மாதிரியான இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நியூட்ரல் வந்து மிங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் இன்வெர்டர் லைன் எது எதுக்குலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நம்ம நியூட்ரல் வந்து எழுத்துட்டோம் அந்த நியூட்ரல் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் எந்த சர்வீஸில் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்களோ இப்போ நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைனில் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க இன்வெர்ட்டருக்கு அப்போ த்ரீ ஃபேஸ் லைனுடைய நியூட்ரலில் நம்ம இழுத்த செப்பரேட் நியூட்ரல் பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் பண்ணணும் அப்படி லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகிடும் இது மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு சர்வீஸ் மூணு சர்வீஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆர்சிசிபி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆர்சிசிபி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி நியூட்ரல் மிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரேக்கர் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகாது ஸோ அதை வச்சே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு லைன் மிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கரே வந்து ஆன் ஆகும் அதே போல் நம்மளுக்கே வந்து ஷாக் அடிச்சாலும் சப்போஸ் கரண்ட் எங்கேயாவது லீக்கேஜ் ஆச்சாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடுங்க ஸோ அந்த வீட்டில் இருந்த நியூட்ரல் மிங்கல் எல்லாமே நம்ம செப்பரேட்டாக பண்ணிவிட்டோம் செப்பரேட்டாக பண்ணிவிட்டு நம்ம லைன் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸில் மட்டும் நியூட்ரல் வரல ஸோ என்ன சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் அதில் மீட்டர் பாக்ஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஜாயின்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயரை வந்து ஒழுங்காக சீவாமல் ஸோ மேலே இருந்த ஸ்லீவை மட்டும் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ உள்ள ஒரு ஸ்லீவ் இருக்குது அதை கவனிக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டாங்களேன்னு தெரியல அதே போல் மீட்டர் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸோடைய நியூட்ரலையும் ஒரு சிங்கிள் ஃபேஸோடைய நியூட்ரலையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ஜாயின் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ சிங்கிள் ஃபேஸ் மீட்டருடைய நியூட்ரலே இல்லாமல் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸோடைய நியூட்ரலில் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் இபி பில் அதிகமாக வருது அதே போல் த்ரீ ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இபி பில் ரொம்ப அதிகமாக வருது ஸோ இந்த வீட்டுடைய ஃபுல் ஒர்க்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் லைன் ஆன் பண்ணி செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம லைன் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸில் மட்டும் நியூட்ரல் வரல ஸோ நல்லா வந்து இந்த நியூட்ரல் இப்போ எப்படி வராமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க ஸோ மணி வேறு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் பார்த்தினா ஒரு சில போர்டெல்லாம் பிரித்து எல்லாம் பிரித்து தான் பார்த்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸில் ஒரு ஒயரில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே ஒழுங்காக ஸ்லீவ் சீவாமல் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் நம்மளுக்கு நியூட்ரலே வராத பிரச்சனை இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த சிங்கிள் ஃபேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவே இல்லை த்ரீ ஃபேஸ் மீட்டருடைய நியூட்ரல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர்லையும் இபிபில் எக்ஸசா வந்துருக்கு அதே போல் த்ரீ ஃபேஸ் மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இபிபில் எக்ஸசா வந்திருக்கு ஸோ நீங்கள் கேட்கலாம் சிங்கிள் ஃபேஸில் நியூட்டலே ஒழுங்காக லிங்க் பண்ணலை பட் ஆனால் அது எப்படி நியூட்டல் ஆம்ஸ் காமிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மோட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக ஃபேஸ் மோட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்டல் ஆம்ஸும் நம்மளுக்கு அந்த மீட்டரில் காமிச்சிருக்கு ஸோ இந்த வீட்டில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுத்தாச்சு மீட்டரையும் நம்ம செக் பண்ணி கொடுத்துட்டோங்க ஸோ இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஆம்சும் நியூட்டல் ஆம்ஸும் நம்மளுக்கு சேமாக இருக்கணும் ஃபேஸ் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஆம்ஸ் இருக்குது நியூட்டல் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் இருக்குது ஸோ மீட்டர் வந்து நார்மலாக தான் ஓடிட்டுருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா எர்த்திங் சிம்பலும் இல்லை அதே போல் நம்ம த்ரீ ஃபேஸ் மீட்டரோடைய நியூட்டலில் நம்ம கிளாமீட்டர் போட்டிருக்கோம் ஸோ த்ரீ ஃபேஸ் மீட்டருடைய நியூட்டலையும் நம்மளுக்கு லோடு எதுவும் எடுக்கல ஸோ ஜீரோ ஆம்ஸ்ல தான் நம்மளுக்கு இருக்குது அதே போல் செகண்ட் ஃப்ளோருடைய சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ்லையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதில் எவ்வளோ ஃபேஸ் ஆம்ஸ் எடுக்குது நியூட்டல் ஆம்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபேஸ் ஆம்ஸ் நம்மளுக்கு ஜீரோ தான் எடுக்குது அதே போல் நியூட்ரல் ஆம்ஸ் செக் பண்ணிக்கலாம் நியூட்டல் ஆம்ஸ் நம்மளுக்கு ஜீரோவில் தான் இருக்குது ஸோ இந்த வீட்டோடைய ஃபுல் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்